கிளாஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா திருக்குறள் திருக்குறள் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா திருக்குறள் வந்து திருக்குறள் ஏற்றவர் யார் அப்படினா திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் சரிங்களா திருக்குறளை பாருங்க ஏற்றவர் அப்படினா திருவள்ளுவர் காலம் திருவள்ளுவரோட காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் சிறந்த பெயர் அதாவது திருவள்ளுவரோட சிறந்த பெயர் அப்படினா பெருநாவலர் முதல் பாவலர் நாயனார் அப்படினு சொல்லுவாங்க வாழ்வியல் திருக்குறள் நுழையும் முன் பாருங்க திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும் இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பகிழ்வோம் கவனிங்கம் திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அதாவது திருக்குறள் நீதி நூல் மட்டும் அல்ல அது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மக்கள் இப்படிதான் வாழ வேண்டும் இவ்வாறு வாழக்கூடாது என்று மக்களுக்கு உணர்த்திய மிக சிறந்த நூல்தான் இந்த திருக்குறள் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும் இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பயில்வோம் சரிங்களா கவனிங்க நடுவு நிலைமை நடுவு நிலைமை தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கவனிங்க தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் அஞ்சு நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி பகைவராக இருந்தாலும் நடுவு நிலைமையுடன் முறை தவறாது நடந்து கொள்வதே அறச்செயலாகும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி உன்னுடைய எனிமி சொல்லுவோம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நிறைய எனிமி இருப்பாங்க இல்லையா பகைவராக இருந்தாலும் சரி அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மீடியமாக தான் பழகணும் நடுநிலைமையுடன் முறை தவறாது நடந்து கொள்வதே அறச்செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நல்லா கவனியம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சு நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் அடுத்து பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து உறுப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அணி அப்படின்னு சொல்லி உவமை அணி கொடுத்துருக்காங்க அந்த உவமை அணி அப்படிங்கிறது நம்ம ஹை கிளாஸ்ல பார்க்கலாம் சரிங்களா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலில் தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்த்துக்கும் தராசு போல அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும் அதாவது இந்த பக்கமும் அதிகமாக இல்லாமல் அந்த பக்கமும் குறைவாக இல்லாமல் நடு நிலைமையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையே துலாக்கோள் துலாக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வெயிட் கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுருப்பாங்க அதுக்கு சமமான பொருள் இங்கே வச்சுருப்பாங்க அந்த வெயிட் 500 கிலோ அப்படின்னா அந்த 500 கிலோக்கு எடைக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது போல தான் நம்மளோட வாழ்க்கையும் சரியான நிலைமையில் செயல்படுங்க நடுவு நிலைமையோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்முடைய சான்றோருக்கு அழகுன்னு சொல்கிறாங்க தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் சரிங்களா அடுத்து பாருங்க கூடா ஒழுக்கம்
கவனிங்க, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோளம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது. அதை நம்முடைய மனசை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடக்க கற்றுக்கணும். சரிங்களா, நம்மளுடைய மனசு எதை வேணால் ஆசைப்படும், எது மேலே வேணாலும் ஆசைப்படும், ஆனால் எதற்கும் நம்ம என்ன பண்ண ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா, மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மனசை அடக்க முடியாத வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலியை தவக்கோளம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்தது போன்றதாகும். பசு என்ன பண்ணும், வயலை மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஆனால் என்ன பண்ணும், மேலே புலியோட தோலை போர்த்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மன வலிமை இல்லாதவன் தவவேடம் அணிந்து பசுவானது பிறர் அஞ்சும்படியாக, பசு என்ன பண்ண மற்றவங்களாம் என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேலே வந்து என்ன பண்ணும், புலி தோலை போர்த்தி இருக்குமா, புலி தோலை போர்த்திட்டு என்ன பண்ணும், அந்த புல்லை மேயுமா, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கவனிங்க, மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோளம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது. அணி இல் பொருள் உவமை அணி. சரிங்களா, ஃபோர்த் ஒன் பாருங்க, கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொழல். சரிங்களா, பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்பு பார்த்தீங்க அப்படின்னா நேராக இருக்கும், ஆனால் அந்த அம்பு விட்டோடனே ஒரு பறவை ஒரு வேடன் வந்து அந்த பறவை மேலே அம்பு விடுறான் அப்படின்னா அந்த அம்போட பார்த்தீங்க அப்படின்னா நேராக இருக்கும், அந்த பறவை மேலே பட்டோடனே அந்த பறவை என்ன பண்ணும், இறந்துடும். இதே யாழோட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, வலையுடன் இருப்பினும் யாழோட கொம்பு வந்து, யாழ் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், என்னது இசையோட இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா வளைவாக இருக்கும், ஆனால் நமக்கு இனிமையை தருது. அதுபோல் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களோட தோற்றத்தை கண்டு நம்ம எடை போடக்கூடாது, அவங்களோட பண்புகளை வைத்து தான் அவங்களே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோன்னே ஐயோ இவங்களா என்ன இவ்வளோ கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கவனிங்க, கனை கொடிது யாழ்கோடு செவ்விது அங்கு அண்ணன் விடைப்படு பாலால் கொழல். சரிங்களா, கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணைய கல்லாதவர். கவனிங்க, உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான குறள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லாதவர் அதாவது படிக்காதவங்க, சரிங்களா, கல்லாதவர் அப்படின்னா படிக்காதவங்க, பயனில்லாத கலநிலம் போன்றவர். கலநிலம் அப்படின்னா எதற்கும் பயனில்லாத ஒரு நிலம்தான் கலநிலம் சொல்லுவாங்க. படிக்காதவங்க அவங்க உடலில் உயிர் தான் இருக்குன்னு தவிர அவங்களால மற்றவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லாதவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர், கலநிலம் எதற்கும் பயன்படாத நிலம்தான் கலநிலம் சொல்லுவாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர, படிக்காதவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, அதை தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி படிக்காதவங்க தான், ஆனால் நம்முடைய இந்த காலத்தில் நம்மளால் படிக்க முடியல, படிப்பு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம உயிர் இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை. சரிங்களா, அடுத்த பாருங்க, விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனில் கற்றாதொரு ஏனையவர். கவனிங்க, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. அதாவது ஒரு இடத்துல படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்னோட டிஃப்ரெண்ட் என்னோட வேறுபாடு அப்படின்னா நமக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம், நம்ம மனிதர்கள் விலங்கு விலங்கு இல்லையா, நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதுபோல தான் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள்,
குற்றங்கடிதல் வரும் முன்னர் கவனியம் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தோரு போல கெடும் பொருள் பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் அதாவது நமக்கு தீங்கு வரப்போகுது அப்படின்னு எண்ணி அதுக்கு முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செயல்படலை அப்படின்னா நம்ம என்ன பக்கத்துல நெருப்பு பக்கத்துலேயே வைக்கோல் போர் இருந்துச்சு என்ன பண்ணோம் டக்குனு நெருப்பு வைக்கோல் போர் பற்றி இறைஞ்சிடும் இல்லையா அழிஞ்சிடும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபீவர் வருது ஹெட்டேக் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ ஃபீவர் தானே சொல்லி அசால்ட்டாக விட்டுருவோம் இல்லையா அந்த ஃபீவர் வந்து 2-3 days அழிச்சு 2-3 days நம்ம உடம்புக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போகிறோம் போனாலும் எவ்வளோ நாள் ஃபீவர் இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே நம்ம 1 day ஃபீவர் இருக்கா சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டேப்லெட் போடுவோம் அது சரி பண்ணிடணும் சரிங்களா ஃபீவர் அதுக்கு முன்னாடியே டேப்லெட் போட்டு ஊசி போட்டு டாக்டர் போய் சரி பண்ணணும் அது பையா செய்யாமல் 1-2 weeks கழித்து டாக்டர்கிட்ட போய் அவங்க சரி பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அணி உவமை அணி அடுத்து பாருங்க தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இருக்கு தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது தலைவன் அப்படின்னா ஒரு நாட்டோட அரசன் ஒரு நாட்டோட அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னிடம் உள்ள குற்றத்தை ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணணும் சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவரோட குற்றத்தை ஆராய்ந்து அவங்களுக்கு முடிவு சொல்லணும் தாங்கிட்ட நிறைய குற்றத்தை வச்சுட்டு அடுத்தவங்களோட குற்றத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது சரி பண்ணக்கூடாது தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீங்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது அதாவது ஒரு நாட்டோட மன்னன் இருக்கான் அவன்கிட்ட ஏகப்பட்ட தப்பு இருக்குது ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுற தீர்ப்பு சொல்லும் போது இவங்ககிட்டயே இவ்வளோ தப்பு இருக்குது இவரும் மற்றவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கேலி பண்ணுவாங்க அதுதான் இதையும் சொல்கிறாங்க தலைவன் அப்படின்னா மன்னன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க இடனறிதல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செயலை முன்கூட்டி நம்ம என்ன பண்ணோம் ஆராய்ந்து செயல்படணும் சரிங்களா அதுதான் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலை தொடங்கவும் கூடாது அந்த செயலை இழிவுபடுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது அடுத்த பாருங்க கல் கவனியம் கடல் ஓடா கால்வல் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது அதாவது சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா வலிமையான சக்கரங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு தேரை போய் கடலில் விட்டு அது கடலில் வந்து தேர்னு ஓடுமா ஓடாது இல்லையா கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அது போல கடலில் போகக்கூடிய கப்பலை தரையில் விட்டாலும் அது என்ன ஓடாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் அவரவருக்கு எந்த செயல் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டிராயிங் வருது அப்படின்னா நீங்கள் டிராயிங் மட்டும்தான் பண்ணணும் அதை விட்டுட்டு நீ நான் ரொம்ப சிங்கர் ஆகணும் நான் பாட்டு பாடணும் அப்படின்னா உங்களுக்கு வரலை அப்படின்னா அதை விட்டுடணும் உங்கள் கண்டிப்பாக எல்லா மனிதர்களையும் ஒரு திறமை இருக்குது உங்களுக்கு என்ன திறமையோ அதை வெளிக்கொண்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வராததை கொண்டு வந்து ஐயோ என்ன முடியலையேன்னு சொல்கிறத விட உங்களுக்கு என்ன திறமை எல்லாத்துக்குமே நான் நல்லா சொல்கிறேன் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு திறமை இருக்குது உங்களுடைய திறமையை நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் சரிங்களா அதை சிறப்பான முறையில் நீங்கள் தான் கொண்டு வரணும் உங்களுக்கு வராத ஒன்றை வந்து நான் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வியை தான் நம்ம சந்திப்போம் சரிங்களா வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் அணி பிரிது மொழிதல் அணி சரிங்களா அடுத்தது பாருங்கள் பயிற்சி வினாக்கள் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கள நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாரு கல்லாதவர் வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை பிளஸ் உருவம் எங்கே இருக்குது கவனிங்க வன்மை பிளஸ் உருவம்
கவனிங்க, நோட்ஸில் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் வன்மை ப்ளஸ் உருவம். அடுத்தது பாருங்கள், நெடுமை ப்ளஸ் தேர் என்பதனை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் நெடுந்தேர். வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. இந்த திருக்குறள் நமக்கு நிறைய அணிகள் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, உருவக அணி, உவமை அணி. இந்த அணி எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக விரிவாக பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அப்படின்னா நம்ம 9th பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கான வினாக்கள் பாருங்கள். சான்றோருக்கு அழகாவது எது? சான்றோருக்கு அழகாவது பொருட்களின் எடையை சரியாக காட்டும் துலாக்கோல் போல் நடுவு நிலைமை சரியாக செயல்படுவதே ஆகும். பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளுதல். முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்தல். புலித்தோல் போர்த்திய பசு என்னும் உவமையால் திருக்குறள் விளக்கம் கருத்து யாது? தன்னுடைய மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வழிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது, சரிங்களா? நீங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழணும் அப்படின்னா நீங்கள் எதையும் கடைபிடிக்க வேண்டாம். திருக்குறள், திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும், சாதிக்க முடியும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.